சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது திரு ஞான சம்பந்தர் திருவிடை மருதூர். இது திருவிருக்குறள்னு பேர். ரெண்டு ரெண்டு வரி தான் இருக்கும். திருக்குறள் மாதிரி இது திருவிருக்குறள் அப்படின்ட்டு அவர் அப்பையே பாடி வச்சுருக்காரு. பதிகை எண் 95 பண் குறிஞ்சி. வாங்க, நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான், தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது. இது உங்களால் தான் வெற்றி பெறுது, உங்களால் தான் இதை கொண்டு வந்து போய் சேர்க்க முடியும். என்னுடைய வேலை பாடுறது மட்டும்தான், இதில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீங்கள் தான் இதை மென்மேலும் வெற்றி அடைய செய்யணும், கொண்டுகிட்டு போய் சேர்க்கணும். இந்த பாடல்கள்லாம் நான் முன்னாடியே பாடுறது கிடையாது, எடுத்து வைக்கிறது கிடையாது. இன்றைக்கி என்ன வருதோ கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் உங்களுடைய பாடல் வருது. ஒவ்வொரு நாளும் அப்படி தான். அதனால தான் முன்னாடியே பாடி எல்லாம் ரெடி பண்ணிலாம் வைக்க முடியாது. புக்கை பிரித்தா இன்றைக்கி என்ன உங்களுக்கு அப்பா கொடுக்குறாரோ அதை நான் பாடுறேன். முன்னாடியே நான் எடுத்து வச்சாலும் அதை பாட முடியாதபடி பண்ணிவிடுவார். வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம் தோடுவோர் காதினன் பாடும் மறையினன் காடு பேணி நின்று ஆடும் மருதனே கருதார் புறம் எய்வர் எருதே இனிது ஊர்வர் மருதே இடம் ஆகும் விருது ஆம் வினை தீர்ப்பே என்னும் அடியார்கள் அண்ணல் மருதரை பண்ணின் மொழி சொல்ல விண்ணும் தமதாமே விரியார் சடைமேனி எரியார் மருதரை தெரியாது ஏத்துவார் பெரியார் உலகிலே பந்த விடையேறும் எந்தை மருதரை சிந்தை செய்பவர் புந்தி நல்லரே கழலும் சிலம்பும் மார்க்கும் எழிலார் மருதரை தொழலே பேணுவார்க்கே உழலும் வினை போமே பிறையார் சடை அண்ணல் மறையார் மருதரை நிறையால் நினைபவர் குறையார் இன்பமே பிறையார் சடை அண்ணல் மறையார் மருதரை நிறையால் நினைபவர் குறையார் இன்பமே எடுத்தான் புயம் தன்னை அடுத்தார் மருதரை தொடுத்தார் மலர் சூட்ட விடுத்தார் வேட்கையை இருவர்க்கு எரியாய உருவம் மருதரை பரவி ஏத்துவார் மருவி வாழ்வரே நின்று உன் சமன் தேரர் என்றும் மருதரை அன்றே உரை சொல்ல நன்று மொழியாரே கருது சம்பந்தன் மருதரடி பாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினை போமே கருது சம்பந்தன் மருதரடி பாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினை போமே. எவ்வளவு அருமையான ரெண்டு ரெண்டு வரியில் இறைவனை மருதம் திருவிடை மருதூர் ஈஸ்வரனை நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வராதுன்றத அருமையாக சொல்லியிருக்காரு. எவ்வளோ எவ்வளோ ரெண்டு வரி படிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருக்காரு பாருங்கள். ஏன்னா சின்ன குழந்தை தான் அவர். என்ன மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ இந்த வயசில் எவ்வளோ புத்தி சொல்கிறார் பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக. நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கணும் எப்படியெல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள்.
பந்த விட ஏறும் எந்தை மறுதரை சிந்தை செய்பவர் புந்தி நல்லரே. அந்த அவர் 1:45 அடியில் பாடுற மாதிரி இவர் எப்பயோ பாடி வச்சுட்டு போனவர் சொல்கிறேன், அந்த மாதிரி பாடியிருக்காரு. சுழலும் கழலும் சிலம்பும் ஆர்க்கும் எழில் ஆர் மறுதரை தொழலே பேணுவர்க்கு உழலும் வினை போமே. எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த வினையில் ஆழ்ந்துக்கின்னு கடந்தீங்கனாலும் இந்த மறுதரை ஈஸ்வரனை தொழுத உடனே உங்களோட வினையெல்லாம் போயிடும். பிறையார் சடை அண்ணல் மறையார் மறுதரை நிறையாமல் நினைபவர் அப்படியே நிறையா அப்படியே நிறைவாக நினைக்கிறவங்க நிறையால் நினைபவர் குறையார் இன்பமே. அவங்களுக்கு குறைவில்லாத இன்பம் வரும். நீங்கள் நிறைவாக நினச்சிங்கன்னா குறையில்லாத இன்பம் வரும்னு ஒவ்வொரு அந்த ரெண்டு வரியும் ஒவ்வொன்றும் அப்படியே சூப்பராக சொல்லியிருக்கார். எடுத்தான் புயம் தன்னை அடுத்தார் மறுதரை தொடுத்தார் மலர் சூட்ட விடுத்தார் வேட்கையே. அவங்களோட கஷ்டமே போயிடுச்சு, அவங்களோட கவலையே தீர்ந்துடுச்சு. இருவர்க்கு எரிய ஆய உருவம் மறுதரை பரவி ஏத்துவார் மருவி வாழ்வரே. அவ்வளோ அருமையாக சொல்லி அவருடைய இந்த தேவாரத்திலேயே சுந்தரமூர்த்தி நாயனாரும் இவரும் தான் கடைசி வரியில் இவங்களுடைய சீலை போட்டு போவாங்க. கருது சம்பந்தன் மறுதர் அடிப்பாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருதா வினை போமே. இதுவரைக்கும் உங்களாண்ட இருந்த இருக்கவே இருக்காது. இந்த பாட்டை நீங்கள் பாடிட்டீங்கன்னா ஞான சம்பந்தன் சொன்ன இந்த தமிழை பாடினீங்கன்னா உங்களாண்ட இதுக்கு மேலே இந்த வினை நிற்காத ஓடி போயிடும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு சொல்கிறாரு. இதை கேட்டு அனைவரும் பயனடையணும். இதை கேளுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.